வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் உங்களை 9ஆம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன். இன்று இயல் 7 உள்ள மதுரை காஞ்சின்னு சொல்லக்கூடிய கவிதை பேழை பகுதியை பத்தி படிக்க இருக்கிறோம். மதுரை காஞ்சி, மதுரை காஞ்சியினுடைய ஆசிரியர் மாங்குடி மருதனார். நுழையும் முன் பாருங்க, இது வந்து மதுரை மாநகரை பற்றி சிறப்பித்துக் கூறுகிறாங்க. 11 மேற்கணக்கு நூல்ல இதுவும் ஒரு முதன்மையானது. இந்த நூல் வந்து மதுரை மக்களுடைய வாழ்விடங்கள், அது அவங்க வாழக்கூடிய இடங்களை பற்றியும், அங்க இருக்கக்கூடிய கோட்டைகளை பற்றியும், கோவில்களை பற்றியும், அங்க நடைபெறுகிற திருவிழாக்களை பற்றியும், பல வகை பள்ளிகளை பற்றியும், நாற்பெரும் குழுகளை பற்றியும், அந்தி வணிகம் ஆகிய காட்சிகளை கவித்துவமாய் விவரித்து வருகிறது. காலை தொடங்கி மறுநாள் விடியல் வரை நகரத்தை சுற்றிலும் கண்ணுறட்டதை நாம அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த நகரத்தை என்ன செய்கிறாங்க, சுற்றி வந்து அங்க என்ன நடைபெறுகிறதோ அதை வந்து முறைப்படுத்தி கூறுகிறது பாடல் தான் இந்த மதுரை காஞ்சி பாடல். நூல் வெளிப்பாருங்க, இது வந்து 10 பாட்டு நூல்கள்ல ஒண்ணுதான் இந்த மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமையே கூறுகிறது. இந்த மதுரையின் சிறப்புகளை பாடுது. இது மதுரையினுடைய சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பத்தி கூறுவதாலும் இத வந்து மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லி கூறுறாங்க. இந்நூல் 782 அடிகளை கொண்டது. இதுல 354 மட்டும்தான் என்னது மதுரையை பற்றி கூறக்கூடியது. இந்த மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறப்படுகிறதுனால இதை பெருகுவழ மதுரை காஞ்சி என்பார். இதன் பாட்டுடைய தலைவன் யாருன்னா தலையாங்கு செருவந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். தலையாலங்கானத்து செருவந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்லக்கூடியவர் தான் யாரு, இதனுடைய பாட்டுடை தலைவன். மதுரை காஞ்சியை பாடியவர் யாருன்னா மருதனார். யாரு, மாங்குடி மருதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடின்னு சொல்லக்கூடிய ஊர்ல பிறந்ததுனால இவர மாங்குடி அந்த இடத்தோட பேரை வச்சு அழைக்கிறாங்க. 8 தொகையில 13 பாடல்களே இந்த மாங்குடி மருதனாரு பாடியிருக்கிறாரு. பாடல் பாருங்க, மதுரை மாநகர் மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை குறிசை தொல்வழி நிலையிய அணங்குடை நெடுநிலை நெய்ப்பட கரிந்த திம்போர் கதவின் மலையாடு மலையில் நிவந்த மாடமுடு வையை அன்ன வழக்குடை வாயில் வைகை பெற எழுந்து வானம் மூழ்கி சில்காற்று இசைக்கும் தொல்புலை நல்லில் ஆறு கிடந்தன்ன அகல்நெடு தெருவில் பல்வேறு குழாத்து இசையெழுந்து ஒலிப்ப மாகால் எடுத்த முன்னே போல முழங்கிசை நண்பனை அறைவனர் நுவல கயம் குடைந்தன்ன ஈயம் தொட்டு இமிழிசை மகிழ்ந்தோர் ஆடும் கலிக்கொள் சும்மை ஓவு கண்டன்ன இருவெரு நியமத்து. பாடல ஒரு முறை கூட படிங்க பாருங்க. மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை தொல்வெளி நிலையிய அணங்குடை நெடுநிலை நெய்ப்பட கரிந்த தின்போ கதவின் மலையாடும் மலையின் நிவந்த மாடமோடு வையை என்ன வழக்குடை வாயில் வைகை பெற எழுந்து வானம் மூழ்கி சுல்காட்டி இசைக்கும் புல்புலை நல்லில் ஆறு கிடந்தன்ன அகல்நெடு தெருவில் பல்வேறு குழாத்து இசையெழுந்து ஒழிப்ப மாகால் எடுத்த முன்னீர் போல முழங்கிசை நண்பனை அறிவனர் முகல கயம் குடைந்தன்ன இயம் தொட்டு இம்லிசை மகிழ்ந்தோர் ஆடும் கலிகோள் சும்மை ஓவு கண்டன்ன இருபெரு நியமத்து. நம்ம முதல்ல படிச்சோம் அப்படிதான், மதுரை மாநகரத்தை பத்தி தான் இந்த பாடல் நமக்கு தந்திருக்கிறாங்க அப்படின்னு. மதுரை மாநகரம் நீங்க சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க அப்படிதானே, எப்படிப்பட்டது, தூங்காத நகரம். எப்போதுமே அங்க என்ன செய்வாங்க, வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கும். மக்கள் பகல்ல நேரங்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி என்ன செய்வாங்க, கடைகளுக்கெல்லாம் சென்று வருவாங்க. அந்த மாதிரி மிகவும் சிறப்பு மிக்க நகரம் தான் அப்படிதானே. இங்க மதுரை நகர்ல நெளிந்த நீருடைய அகழி இருக்கிறது. நெளிந்த நீர்னா என்னது, தண்ணி எப்படி போகும்,
நினைஞ்சு நினைஞ்சு போனது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அகழி இருக்கிறது. பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட மதில் வானளவு உயர்ந்திருக்கிறது. அந்த கோட்டைகளை சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மதிலானது எப்படி இருக்கிறது, வானளவும் உயர்ந்து இருக்கிறது. இது வந்து மிகவும் பழமையானதும் வலிமையானதும் தெய்வத்தன்மை பொருந்தியதுமாக இந்த வாயில்கள் இருக்கிறது. அவ்வாயில்கள் நெய் பூசியதால கருமையடைந்த வலிமையான கதவுகளை உடையது. இது இந்த கதவுகள் எல்லாம் நெய்கள் பூசப்பட்டு கருமையடைந்து மிகவும் வலிமையாக இருக்கிறது. மேகங்கள் உலாவும் மலை போல இந்த மாளிகைகள் எல்லாம் உயர்ந்து உள்ளது. அங்க இருக்கக்கூடிய மாளிகைகள் எல்லாம் மிகவும் உயர்ந்து இருக்கிறது. பார்க்கும்போது மேகங்கள் உலாவுவது போன்று தோற்றம் காணப்படுகிறது. இடைவிடாது ஓடுகின்ற வகையை போல மக்கள் எப்போதும் வாயில்கள் வழி செல்கின்றனர். எப்போதும் என்ன செய்யறாங்க, ஒரு காலம் வைகையாறு என்ன செய்யாது, தண்ணீர் வச்சு போய்விடல. அதே போல இந்த மக்களும் எப்போதும் என்ன செய்யறாங்க, வாயில்கள் வழி செல்கின்றனர். மண்டபம் கூடம் அடுக்கலை என பல்வேறு பிரிவுகளை கொண்டு வான்வரை ஓங்கிய சென்று காற்று இசைக்கும் பல சரளங்களை நல்ல இல்லங்கள் உள்ளன. செல்காற்றுனா என்னது, தென்றல். புலைனா சரளரம், சரியா? நல்ல அருமையான இல்லங்கள் தென்றல் காற்று இசைக்கக்கூடிய அளவுல உடைய சாளரங்களை உடைய என்னது நல்ல இல்லங்களும் இருக்கிறது. ஆறு போன்ற அகலமான நீண்ட தெருக்களில பொருட்கள் வாங்க வந்த மக்களுடைய பேசும் மொழிகளும் பல்வேறாக ஒலிக்கிறது. அந்த தெருக்கள் எப்போதுமே கடி தெருக்கள் எல்லாம் என்ன செய்யும், குவிந்து மக்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த தெருக்கள்ல பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. விழா பற்றிய முரசறிவோரின் முழக்கம் பெருங்காற்று புகுந்த கடலொலியை போல ஒலிக்கின்றது. மாக்கால் சொன்னா என்னது, பெரும் காற்று. இந்த திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு முரசறிவாங்க அப்படிதான். வீடு வீடா முன்னாடி வந்து என்ன செய்ய மாட்டாங்க, துண்டு பிரசுரங்கள் ஒன்றும் நமக்கு தர மாட்டாங்க. முன்னாடி முரசறிவாங்க, அப்ப திருவிழா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுவோம். அப்போ அந்த முரசறிவனுடைய அந்த முழக்கமானது பெருங்காற்று புகுந்த கடலொலி போல இருக்கிறது. இங்கு இசைக்கருவிகள் இயங்குவதால் உண்டாகக்கூடிய இசை நீர்நிலைகளை கையால் குடைந்து விளையாடும் தன்மையை விடுகிறது. இங்க மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இசை கருவிகள் வந்து நீர்நிலைகள்ல நம்ம போய் நம்முடைய கைகளை வைத்து அடிக்கும் போது, நம்ம ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போதும் என்ன செய்யும், வித்தியாசமான சவுண்டு உண்டாகும் அப்படிதானே. அதனை கேட்ட மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, இந்த பெரிய தெருக்கள்ல இருக்கும் இந்த இசைகளை கேட்ட மக்கள் எல்லாரும் தெருக்கள்ல என்ன செய்வாங்கன்னா ஆரவாரத்தோட ஓடி வந்து பார்ப்பாங்க. இந்த தெருக்கள்ல இருக்கக்கூடிய நாளங்காடிகளும் அல்லங்காடிகளும் ஓவியங்களை போல என்ன செய்கின்றன, காட்சி அளிக்கின்றன, சரியா? நன்றி.